கொங்கன் ரயில்வே தலைமை பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 76 சவரன் நகை 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு. திருட்டில் ஈடுபட்ட 2 பேர் கைது. சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மீட்பு. கோவை இடையற்பாளையத்தைச் சேர்ந்தவர் கோபால் ராஜு. இவர் கொங்கன் ரயில்வேயில் தலைமை பொறியாளராக உள்ளார். தற்போது ஜம்மு காஷ்மீரில் பணி செய்து வருவதால் கடந்த 4 மாதங்களுக்கு முன் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் அங்கு சென்று தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் அவரது வீட்டின் ஜன்னல் உடைக்கப்பட்டுள்ளதாக பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் கோபால் ராஜுவுக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனை அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் கோவை வந்த கோபால் ராஜு வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து உள்ளே இருந்த 76 சவரன் தங்க நகை மற்றும் 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மாயமானது தெரிய வந்தது. இது தொடர்பாக துடியலூர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த துடியலூர் போலீசார் SP செல்வநாகரத்தினம் உத்தரவின் பேரில் பெரியநாயக்கன் பாளையம் DSP ராஜபாண்டியன் மேற்பார்வையில் துடியலூர் ஆய்வாளர் ஞானசேகரன் தலைமையில் 5 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அப்பகுதியில் சுற்றித்திருந்த இருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் நெய்வேலியைச் சேர்ந்த கண்ணன் சுரேஷ் என்பதும் கோவையில் பல்வேறு இடங்களில் கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 76 சவரன் தங்க நகைகள், 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள், 1 வைர நகை, 1 இருசக்கர வாகனம் மற்றும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 1 கிராம் தங்க நகைகள் என சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மீட்டனர். இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 2 செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.